போயிட்டு வர்றதுக்குள்ள வீடு தலைகீழா மாறி இருக்கு. என்ன யார் போறதோ அது உண்மையான குசையா. இப்ப நம்ம அந்த இறால போட்டுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோக்குள்ள வந்து, அதாவது சமையல் வீடியோக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல இருந்து வந்திருக்கனா ஹோட்டல்லே சாப்பிட்டு அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன் திருப்பி போடுறானே அப்படின்ற அளவுக்கு இருக்கு. வீட்டுல அப்படியே காரசாரம் அப்படியே சமைச்சு சாப்பிடலான்ற ஆசை பயங்கரமா வரும். வீட்டுக்கு வரைய திண்டுக்கல் பக்கத்துல வரையிலே சர்ம குசி வீட்டுக்கு எப்ப போவோம் எப்ப போவோம் அப்படின்ட்டு எப்பா சாமி போதுமுடா ஓட்டது. ஒரு ஆறு நாள் ரெஸ்ட் விட்டுருக்காங்க, அதனால நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து. என்ன சமைக்க போறேன் தெரியுமா? இன்னைக்கு இறால் தாங்க சமைக்க போறேன். அரை கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன், அரை கிலோ வாங்கினாரா? இந்த கப்புல தான் இருக்கு. அது கா கிலோ கூட இருக்குமா என்னன்னு தெரியல. இது எனக்கு மட்டும்தான் தெரியாமா, எனக்கு மட்டும்தான். நான் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட போறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, என்னென்ன தேவை, நான் எப்படி செய்யறேன் அப்படின்றத இப்ப நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம். வாங்க. அழகா இருக்க கலாச்சாரம் போது நம்ம வந்து இப்ப என்னென்ன தேவைன்னு இப்ப நான் காட்டேன் பாருங்க. காஷ்மீர் மிளகாய் தூள், அதாவது கலருக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன், காரத்துக்கு பெரிய டப்பால தூக்கி வச்சிருக்கேன். மிளகாய் பொடி பெரிய காரம் சாரமா சாப்பிடறதுக்கா வீட்டுல அரைச்ச மிளகாய் தெரியாது. இது கடையில தான் வாங்கினேன் காஷ்மீர் மிளகாய் தூள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இறாலு சொன்னேன்ல, காய்க்கெல்லாம் இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பூ வேறு பேர் மறந்து மறந்து போயிருது எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சோம்பு பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா? அப்புறம் ஒரு சொல்ல மறந்துட்டேன், நல்லட்டை நான் இல்லை அங்க சென்னையில இருக்கிறதுனால அந்த பார்த்தீங்களா திரும்ப மூக்கு அப்படி பண்ணிடுற பார்த்தீங்களா, அது பழக்க தோசை அப்படி வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சளியெல்லாம் பிடிக்கலன்னா இப்படி இப்படி பண்ணிடுவேன், இப்படி இப்படி பண்ணிடுவேன், ஏதாச்சும் பண்ணியா கழுவிக்கிறேன் திரும்ப, சரிங்களா? என்ன நான் வீடியோ வர முடியல, எங்க வீட்டுல விளைஞ்சதுங்க எங்க அம்மா கொடுத்துட்டாங்க. எள்ளு, அதாவது வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது தண்ணி எல்லாம் இருக்காது, போரம் இருக்காது, மழை பெஞ்சா ஏதோ வர்றது கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப மழை பெஞ்சாலும் அது அழுகி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எண்ணெய் ஆட்டினாங்க. அந்த எண்ணெய் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். கத்தி என்னலாம் வச்சிருக்கீங்க? ஒரு பத்து, ஒரு என்னது எவ்வளவு 25 நாள் ஆச்சு நாங்க சென்னைக்கு போயிட்டு. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள வீடே தலைகீழா மாறி இருக்கு. எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கிறோம்ட்டு என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. கத்தி எதையுமே காணாம இங்கே வர எப்படி போட்டுட்டு எவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருப்பேங்க. எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, என் வீட்டுக்கார கொஞ்சம் ஏதாவது சுத்தம் பண்ணி வைப்போம் அப்படின்னு போனாது. இந்த கத்தி நல்லா வெட்டாதே, புதுவும் கத்தி நல்லா வெட்டும். உன்னைய வெட்டி பார்க்கலாமா எப்படி வெட்டுதுன்னு? ரொம்ப பண்ணுவேன் பண்ணலாம். வீட்டுல பெரிய கத்தின்னு வச்சிருந்தோம்னு வச்சிருந்தேன், தூக்கி ஒளிய வச்சிருவாங்க. ஏன்கடா நாங்க சின்ன சின்ன சண்டை போட்டுக்கோ, அவங்களுக்கு அடுப்பு எடுத்துக்காகவே நாங்க நிறைய பேர் சண்டை போடுவோம். எங்க அம்மா என்ன பண்றான்னு பாக்கலாம்னு பிளான் பண்ணி பண்ணுவோம். அதுக்காக இப்ப சண்டை கொடுக்குறவங்க ஏதாவது பிள்ளை ஏதாவது பண்ணிப்போம் அப்படின்னு கொஞ்சம் பெரிய கத்தி வச்சுன்னு வச்சுட்டேன். எங்க அம்மா அதை விட ஊருக்கே தூக்கிட்டு போயிடும். எங்க அம்மா அவங்க வந்து நிறைய கத்தி இருக்கு, கூட கத்திய நீ வீட்டுல வச்சிருக்க அப்படின்னு தூக்கிட்டு போயிடும். வெளியில வந்து எப்படி இறக்கப்படுற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி உன் உள் மனசு யாருக்கு தெரியும்? உன்னோட குணம் உனக்கு தெரியல. என்ன சொல்றேன், நான் பாவம் இருக்கிற வரைக்கும் நான் பாவம், ரொம்பவும் பாவம் தெரியுமா? வீடியோ எடுத்துமா வெளியில போட்டுமா எடுத்து சொல்ல
அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெங்காயம் வெட்டும் போது தண்ணி வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்னன்னு சொல்லுப்பா. தெரியலமா. என்ன வெங்காயத்தை தண்ணியில ஊற போட்டு வெட்டினோம்னா கண்ணுல தண்ணி வராது. அரைக்க போறீங்க பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கங்க. ஏன்னா இந்த மிளகாய் தூள் எல்லாம் காரமா போடுறதுனால பச்சை மிளகாய் போடல. கத்தி எதுக்கு ஒளிச்சு வைக்கிறது எங்க மாமியாருக்கு வேலை. சரிங்கம்மா, எங்க ஒளிச்சு வச்சீங்க காட்டுங்க. என்ன என்கிட்ட ஒப்படைச்சு போயிட்டு நீ நானும் நாம சண்டை போட்டு தூக்கி ஒளிச்சு வைப்பீங்க. எங்க பாடு நின்னு கோரி வரணும். பரதேசி நானையா ஏனி வச்சால் எட்டாதையா அதுக்கு திருப்பதி எருமலை வெங்கடேசா லேசா லேசா. சட்டி காஞ்சிருச்சு. இப்ப என்ன ஊத்துறங்க? சட்டி காஞ்சிருச்சு. அது வந்து வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடியே இப்ப சட்டி காஞ்சிருச்சு. என்ன நிறைய ஊத்துறாங்க ஊத்த போறீங்க அப்படின்றது கொஞ்சம் அதிகமா ஊத்துனா நல்லா இருக்கும். போதும் போதும் போதும். ஏய், நீ ஒண்ணு சாப்பிட போறியா? நான் சாப்பிட போறியா? சாப்பிட போறது நானும் இந்த கிரேவிக்கு வந்து அது நம்ம வீட்டுல இருக்கா என்ன தானே ஒண்ணு பிரச்சனை இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் எண்ணெய் கம்மியா வேணா ஊத்திங்க. அந்த தொகுப்பு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இறால் பிடிக்காது. பிடிக்கல, பிடிக்கவே இல்ல. இவர கறி சாப்பிட வைக்கங்காட்டி பெரிய பாடுபட்டேன். ஒன்னொன்னு செஞ்சு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. இல்ல, எனக்கு இத பார்த்தா எப்படி தெரியுதுன்னா பூச்சி மாதிரி புழு மாதிரி இருக்கு. புழு மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க. நானே எப்ப சாப்பிடலன்னு சொல்லு. நானே பிக் பாஸ் வீட்டுலதான் இறால் முதல் முதல்ல சாப்பிடலையே. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் சாப்பிடாம. அப்புறம் ராஜு தான் செஞ்சு கொடுத்தான். முத முதல்ல ராஜு தான் எனக்கு இறால் செஞ்சு கொடுத்தா. நான் சாப்பிட்டதான் அப்பதான் வெங்காயம் வணங்கிருச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போறோம். மனைவி கண்ணு கொண்ட மனே மனே தேஞ்சுவ கண்ணு கொண்ட தேனே புயலெல்லாம் தரவா வந்து தக்காளி கொடுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இதே மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வேறும். பேசிருக்கேன் அவ்வளவு
பிளாஸ்டிக் கரண்டி யூஸ் பண்ணது தாமரே சரி நீ ஒண்ணிய நான் வந்து கொஞ்ச நாள்ல சாவுறேன் நீ ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு சாவுனா இல்லாட்டி அப்புறம் தாத்தா செத்து போயிடுவாங்களா காரசாரமா பார்த்தீங்களோ ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க கொஞ்சம் எடுத்துடணும் நம்ம போறேன் சுடே சுடுதே 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 பாருங்க சரியா பாய்.